முதன்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலர் நேற்று அறிவித்த நிலையில் தற்போது சஸ்பெண்ட் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சஸ்பெண்ட் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை செயலர் நேற்று பிறப்பித்த சஸ்பெண்ட் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலர் நேற்று பிறப்பித்த ஆணையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை உள்துறை செயலர் நேற்று சஸ்பெண்ட் செய்த உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளத்துறை சஸ்பெண்ட் ஆனது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் நேற்று பிறப்பித்த ஆணையானது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து இருப்பதாக தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. மேலும் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை உள்துறை செயலாளர் அமுதா தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் அந்த தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் ஆனது வந்து நேற்றைய தினம் செய்யப்பட்டதாக அந்த அறிவிப்பானது வந்து வெளியாகி இருந்தது. 2013 சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் காவலில் நடந்த அந்த மரணம் தொடர்பான விசாரணை அந்த 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 புகாரில் வந்து பணியிட நீக்கம் வந்து செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையே நேற்று பிறப்பித்த அந்த சஸ்பெண்ட் உத்தரவானது வந்து இன்று தினம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலாளர் நேற்று பிறப்பித்த ஆணையானது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை உள்துறை செயலாளர் அமுதா தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் வந்து தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பணியில் இருந்து வெள்ளத்துறை இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த சஸ்பெண்ட் என்பது வந்து பிறப்பிக்கப்பட்டு அந்த ஆணையானது வந்து நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே அந்த சஸ்பெண்ட் வந்து ரத்து செய்யப்பட்டு இந்த நேற்று பிறப்பித்த அந்த உத்தரவானது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து இருப்பதாகவும், அதே போல ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையை உள்துறை செயலாளர் அமுதா தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்ததாகவும் வந்து தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.